பதவி என்பது நம்மை தேடி வர வேண்டுமே தவிர நாம் பதவியை தேடி செல்லக்கூடாது என்று ஓசூரு தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இடையே அமைச்சர் பதவி விவகாரத்தில் தொடர்ந்து இழுபறி நிலையை நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஓசூரு தொகுதி மக்கள் சுமார் 5000 மேற்பட்டோர் ஊசூரு தொகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கட்சி தலைமை அலுவலகத்திற்கு நேரில் சென்று மனு அளிக்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி வந்தது. இந்த சூழ்நிலையில் ஊசூரு தொகுதியின் பாரதிய ஜனதா உறுப்பினர் சாய் சரவணகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவு, கொரோனா நோய் தொற்று வேகமாக பரவி வரும் இந்த வேளையில் மக்களின் இது போன்ற செயல்கள் மிகவும் வேதனை அளிப்பதாகவும் இது போன்ற செயல்களில் இனி யாரும் ஈடுபட வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் எனவும் பதவி என்பது நம்மை தேடி வர வேண்டுமே தவிர நாம் பதவியை தேடி அலையக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் புதுச்சேரியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஊசூரு தொகுதி மக்களுக்கும் என்றென்றும் கட்டுப்பட்டு பணியாற்றுவேன் என்று பாரதிய ஜனதா கட்சியின் ஊசூரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தெரிவித்துள்ளார். தற்பொழுது ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் 5000 பேர் ஒன்று கூடி கட்சி தலைமையகத்துக்கு வந்து ஊசூரு தொகுதிக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் என்று கோரி மனு அளிக்கப் போவதாக கேள்விப்பட்டேன். இதை கண்டு நான் மிகுந்த வேதனை அடைகிறேன். ஏனென்றால் தற்போது கொரோனா அதிக அளவில் இருப்பதால் இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய பாதுகாப்பே எனக்கு முக்கியம். மீண்டும் சொல்கிறேன், பதவி என்பது நம்மை தேடி வர வேண்டும் ஒழிய நாம் பதவியை தேடி ஒரு காலம் அலையக்கூடாது. என்றென்றும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஊசூரு தொகுதி மக்களுக்கும் கட்டுப்பட்டு எனது கடமையை சரிவர செய்வேன் என்று உறுதியாக கூறுகின்றேன். நன்றி.